ஈஷா அறக்கட்டளை சார்பில் இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் மின்தகன மேடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்துள்ள இருளர் பழங்குடி மக்கள் மிரட்டப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இருளர் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட 44 ஏக்கர் நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு தகன மேடை அமைக்கப்படுவதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை தாக்கல் செய்த இருளர் பழங்குடியின மக்களை சிலர் அச்சுறுத்துவதாகவும் உரிய பாதுகாப்பு தர வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெற அறிவுறுத்திய நீதிபதிகள் தமிழக அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டு வழக்கை 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நேரடியா வந்து எங்களை எதிர்த்து மிரட்டுறதெல்லாம் இல்லைங்க, வேறொரு ஆள் மூலியமா சொல்லி எங்களை வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உயிரை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப இந்த ஒரு 20 நாளாக ரொம்ப தார்ச்சல் பண்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.